இப்ப அந்த வளர்ந்த தன்மைக்கு அப்புறம் நம்ம இப்போ ராக் பெயிண்டிங்குள்ள டிராவல் பண்ண போறோம். இப்பதான் வந்து நம்ம ஒரு முதற்கட்டமா நம்ம ராக் பெயிண்டிங் நோக்கி நம்ம நகர்றோம். இப்ப அப்படி நகரும் போது இந்த அதுக்கும் ஒரு பெரிய பயணம் நடந்திருக்கும். மனிதனத்துல வந்து ஒரு பெரிய பிரயாசம் நடந்துட்டே இருந்திருக்கும் தொடர்ல. இப்போ ஒரு கற்றை, ஒரு இப்ப நம்ம இதை இப்படி வச்சுக்கலாம், இந்த பனை மரத்திலேயே ஒரு இது சொல்லுவாங்க, அந்த ஃபில்டர் பண்ணுவாங்களே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அதை ஃபில்டர் பண்றதுக்கு பதனையை ஃபில்டர் பண்றதுக்கு பனை மட்டையில ஒன்று கொடுப்பாங்க, அரிப்பா. சரி, இப்போ பனை மரத்திலேயே நமக்கு ஒன்று கிடைக்கும், அது அதுவே இயற்கையாகவே அது பின்னலாகவே இருக்கும். அது அதுக்கு பேர் வந்து அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, நம்ம வந்து சல்லடை, ஆனால் அது வந்து நம்ம நம்ம நினைஞ்சது கிடையாது, இயற்கையிலேயே கிடைக்கிற ஒரு சல்லடை அது. அப்படி வச்சுக்கோங்க, இப்போ அதை நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், இயற்கையில் வந்து அது இயற்கையாகவே பின்னி ஒரு சல்லடையை வச்சிருக்கு நமக்கு, இப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு வந்து கற்றை, இப்போ நாணல் கிடக்குது, அப்படியே நாணலாக இருக்குது, நிறைய ஆத்தங்கரையில் எல்லாம் நாணலாக இருக்குது. இப்போ நாணலை நம்ம அறுத்து கொண்டாந்துட்டோம், இப்போ தனித்தனி நாராக இருக்குது. இப்போ எப்போ நம்ம தனித்தனியாக எடுத்துட்டோமோ அப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்த அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, பின்னல், அது நம்மளை தூண்டி விட்டுரும், நீ இதையும் பின்னலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன செய்யுது, இப்போ என்னன்னா ஒரு கற்றை, கற்றையிலேருந்து நீங்கள் எப்போ ஒரு துணுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்புறம் நீங்கள் திரும்ப என்ன செய்வீங்க, உங்களுக்கானதாக அதை பின்ன போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட், இதே விஷயந்தான் வந்து ஆர்ட்லேயும் நடந்திருக்கு. அதாவது நம்ம தகவல் பதிவு கலை அப்படின்லாம் சொல்கிறோம்ல, ஓவியம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இதுலேயும் அதுதான் நடந்திருக்கு. முதல்ல பாருங்கள், அடிப்படை வந்து முதல்ல ஒரு புள்ளி, ரெண்டாவது ஒரு சின்ன கோடு, அதுக்கப்புறம் பலூன். பலூன்னு ஒரு வயிறு, இங்கே ஒரு வயிறு வந்துருச்சுல்ல, புள்ளி கோடு ஒரு வயிறு. இந்த இந்த வயிறு வந்த உடனே இப்போ நீங்கள் ஒரு நூலை வந்து வட்டமாக கட்டிக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு ஒரு முளை நூல் எடுத்து கட்டிக்கிறீங்க, ரெண்டு முனையும் முடிச்சு போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வட்டமாகவும் ஆக்கலாம், சதுரமாகவும் ஆக்கலாம்ல இந்த நூலை. நீங்கள் அது மட்டும் இல்லை, ஒரு மாடாக கூட நீங்கள் உள்ளே போட்டு காட்டலாம், நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு தேவையான ஷேப்பாக அதை மாற்றி காட்டலாம்ல. இப்போ அதே தான் இந்த வயிறு, இந்த புள்ளி கோடு இந்த வயிறு தான் என்ன செய்யும்னா எல்லா வேலையும் பார்த்துரும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் நமக்கு. இப்போ நம்ம இந்த வயிறு அப்படின்னு வந்துட்டோம், இப்போ இந்த பால், இந்த பால் தான் வயிறு. இப்போ இந்த நம்ம யதார்த்தமா நம்முடைய வாழ்க்கை சூழல்ல பார்க்குற இந்த பந்து, இப்போ நம்ம வரைய எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அந்த கையை பார்த்தோம்ல, அது போல இது வந்து தட்டையா இருக்குது, கருப்பு இருக்கு. அதாவது இதை வந்து நீங்க நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான். இது வந்து ஒயிட்டாக இருக்குது, இதுவும் பால், இது வந்து இதை பந்துன்னு சொல்ல மாட்டோம், இது என்னது வட்டம், இதை நம்ம பந்துன்னு சொல்கிறது இல்லை, பந்துக்கான ஒரு அடித்தளமாக இருக்குது, இது கோள வடிவம் இல்லை. இப்போ நம்ம இதை கோள வடிவம், இது மாதிரி கோள வடிவமாக மாற்றுறதுக்கு என்ன செய்கிறோம்னா உள்ளுக்குள்ளே கோடு போட்டு பார்க்குறோம் நம்ம, இதனுடைய கனபரிமாணத்தை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது நேர்கோடாக போடும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நேர்கோடாக போடுறோம், ஆனால் நமக்கு என்ன செய்யலாது, அந்த பந்தோடைய ஜாடையை அவ்வளவா தெளிவாக காட்டலை. இது பந்து தான், பந்தோட ஜாடை தான், ஆனால் நமக்கு தெளிவாக இல்லை. இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்னா இந்த கோட்டையை, நேர்கோட்டையை வளைச்சி போடுறோம். இந்த கடைசி படத்தில் என்ன செய்கிறோம், ஒன்று ரெண்டு மூணு நாலு கோடு தான், அதை வளைச்சி 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 கோடாக போடும்போது அது என்ன செய்யுது, அந்த பந்துங்கிற தன்மையை நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டுது. ரைட், அவ்வளோதான். இப்போ என்ன செய்யறோம்னா முதல்ல தட்டையாக இருக்குது, தட்டையாக இருக்குது, தட்டையாக இருக்குது, அப்புறம் என்ன செய்கிறோம் நம்ம, இதுதான் என்ன செய்யறோம்னா அதுக்கு இதனுடைய ஃபைன் குவாலிட்டி தான் இந்த குவாலிட்டி. அந்த லைட்டன் ஷேடு இருக்குல்ல, அந்த லைட்டன் ஷேடோட வரும்போது ஆஃப் டவுன் சொல்கிறோம்னா இதை இந்த ஒளிரல் தன்மையை ரொம்ப அந்த பண்போட, அந்த பொருளுடைய பண்போடு நம்ம இங்கே காட்டுறோம். இப்போ அதுதான், இதுதான் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ், இது இதனுடைய தொடர்நிலை தான் அது. இப்போ நம்ம இப்போ மாட்டுக்கு வந்துடுறோம் நம்ம. இப்போ இது வந்து ஒரு பந்தை நம்ம வடிவமைக்கிற விஷயத்த சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மாடு, இது ஒரு வடிவம், இது வந்து ஒரு உருவம். இப்போ இந்த மாடுங்கிற உருவத்தை திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், நம்பர் ஒன்று ஃப்ளாட்டாக இருக்குது, தட்டையாக இருக்குது, நம்பர் டூ வெள்ளையாக இருக்குது, தட்டையாக இருக்குது, மூணாம் நம்பர் வந்து இது எப்படி நேர்கோடாக இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் உள்ள நேர்கோடாகவே இருக்குது, அப்பையும் தட்டையாக தான் இருக்குது. இப்போது இதுக்குள்ளே அந்த அனாட்டமியெல்லாம் மார்க் பண்ணுறோம், அந்த வால்யூமெல்லாம் மார்க் பண்ணுறோம் அந்த கடைசி படத்தில். அப்போ என்ன ஆகுது,
அந்த இயற்கை தன்மையை இந்த கோட்டு ஓவியங்களால ஓரளவுக்கு அந்த கனபரிமாணத்தை நோக்கி நகருது. இப்போ இது வந்து ஆஃப் டோன், இதுவும் படம் தானே. இப்போ வந்து என்ன செய்யறோம்னா அதனுடைய ஒளியுருள் தன்மையோடைய நம்ம இங்கே வரைகிறோம். இதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட். இதெல்லாம் என்ன செய்யறோம், கோட்டோவியம்னு சொல்றோம், கோட்டோவியம்னு சொல்றோம். இதை வந்து டோன் பண்றோம். அது அந்த லைட் என்ன ஒளியுருள் தன்மையை நம்ம பரவலாக இங்கே அப்ளை பண்றதுங்கிறது தான் ரைட். இப்போ இதுதான் வந்து இங்கே ராக் பெயிண்டிங்லாம் நடந்திருக்கு. இந்த இந்த நிலை தான், இந்த எல்லா நிலையுமே இதில் இருக்கு. இந்த நம்ம மாடை வரைஞ்சி பார்த்துருக்கோம் பாருங்கள், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னோம்ல, அது இந்த உள்ள நேராக கோடு போடுறது, இந்த வளைவாக கோடு போடுறது, எல்லா யுத்திகளுமே வந்து நீங்கள் பாறை ஓவியங்களில் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் இல்லைனா ஒரே ஆளை வந்து வேற வேற மாதிரி எப்படியாவது அந்த முழு பரிமாணத்தையும் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற இந்த பிரயாசையை வந்து ராக் பெயிண்டிங் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன வரையறை சொல்றாங்கன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். எல்லா காலத்துலேயும் ஒரு தகவலை பதிவு பண்ணினா அது ஒரு தகவல் பதிவு தான், அது ஆர்ட் தான். அது இந்த கால ஆர்ட், அந்த கால ஆர்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. பொதுவாக பதிவுன்னா பதிவு தான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பகிர்ந்துருக்கு ஏதுவாக. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சா நல்லா இருக்குல்ல, ஒரு 40 வருஷங்க இருக்க இடத்துல யாராவது ஒருத்தங்க வாங்க அப்படின்னு சொல்றதை விட ஏ மோகன் நீ வாப்பா, ஏ கருப்புசாமி நீ வாப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யுது, அந்த பேர் வந்து இண்டிகேஷன், ஒரு ஒரு நபரை தனியா சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுறது போலதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த தகவல் பதிவு வந்து மானிடம் ஃபுல்லா அந்த வளர்ந்த மானிடம்னு சொல்ற எல்லா காலத்திலயுமே வந்து இந்த தகவல் பதிவு நடந்திருக்குது. இந்த தகவல் பதிவு நடந்திருக்க இடத்துல, இந்த தகவல் பதிவு நடந்திருக்க இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதை கால அட்டவணை பண்றோம். எல்லாத்தையும் ஒரே பட்டியலில் போடாமல் ஒரு கால அட்டவணை பண்ணுறோம். அந்த கால அட்டவணை தான் ஒன்று வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறோம். பாறை ஓவியங்களெல்லாம் நம்ம பொதுவாக வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்கிறோம். அப்புறம் வரலாற்று கால ஓவியம்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து இன்றைய காலம், இன்றைய காலங்கிறது வந்து விஞ்ஞான காலம்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ மூணு வகையாக பிரிச்சுக்கிறாங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்று காலம், நவீன காலம்னு சொல்லிக்கிறாங்க. நவீன காலம்ங்கிறது இந்த சயின்ஸ் வேர்ல்டு, நம்ம இன்னைக்கு சொல்கிற இந்த காலகட்டத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைய காலச்சூழல்னு சொல்றோம், விஞ்ஞான காலச்சூழல்னு சொல்றோம் நம்ம. இப்போ எல்லாருமே வந்து அவன் வாழ்க்கையில என்ன பார்த்தானோ அதை பதிய போறான், அவனுடைய நோக்கம் அதுல பதிவாகுது, அந்த சமூக சூழல் அதுல பதிவாகுது. இது கற்கால மனிதனுக்கும் இந்த கால மனிதனுக்கும் வேறுபட்டதல்ல. ஆனா அன்னைக்கு ஒருத்தன் கோபத்துல கத்தி எடுத்துட்டு போனது மாதிரி இன்னைக்கு ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துட்டு போறது மாதிரி டூல் தான் வேறுபடுது. அவனும் கோச்சிட்டு போனான், இவனும் கோச்சிட்டு போனாங்கிற இடத்துல எந்த வேறுபாடுமே கிடையாது. ஆனா அவங்க பயன்படுத்துற பொருளும் சூழலும் தான் என்ன செய்யுது, மாறி போயிருக்குது. அப்படிங்கிறது போல இந்த பதிவு பண்றதுல என்ன செய்யுதுன்னா சில இந்த டூல்ஸ் மாறுபடுற இடத்துல சில அடிப்படை கூறுகளும் மாறும். இப்போ பாறை ஓவியங்கள்ல வந்து இவர் ஏற்கனவே அந்த பாறை இவர் தயார் பண்ணல, அந்த பாறை ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸா இவருக்கு படம் போடுறதுக்கு ஏதுவாக இவருக்கு ஒரு தூண்டலை ஏற்படுத்துது. இந்த இடத்துல போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிராயிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த சர்ஃபேஸ் இவரை தூண்டுது. அப்படிங்கும்போது அது எக்ஸிஸ்டர், ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட, ஏற்கனவே யதார்த்தமாக இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் அது. அப்புறம் திரும்ப என்ன செய்கிறாருன்னா இவர் போயிட்டு பொதுவாக இந்த ஃப்ரீ ஹிஸ்டாரிக்கல், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய கால ஓவியங்கள்னு சொல்லும் போதே நம்ம என்ன செய்கிறாங்க இவங்க பொதுவாக அதை எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னா அந்த இனக்குழு வந்து தங்களுடைய மொழிக்கு வந்து வரி வடிவங்கள் இல்லாத இருக்கிற ஒரு சமூக சூழல். பேச்சு இருக்கும், பேசியிருப்பாங்க, ஏதாவது ஒரு மொழியை பயன்படுத்தியிருப்பாங்க, ஆனால் அதுக்கான எழுத்து வடிவம் இல்லாத ஒரு சமூக சூழலை இவங்க என்ன செய்யறாங்கன்னா வரையறுக்கிறாங்க. நம்ம நம்ம அதை பின்னால் அதனுடைய விரிவாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்னா எழுத்து வடிவம் இல்லாத ஒரு இனக்குழு மத்தியில் வரையப்படுகிற அந்த இனக்குழு செஞ்ச ஒரு ஓவியம் பதிவு அப்படிங்கிறத வச்சுக்கிடுவோம் நம்ம. இப்போ இப்போ அவங்க ஏற்கனவே அந்த இயற்கையாக இருக்கிற பாறையில் வரையும் போது இவர் எங்கே உட்காந்துருக்கிறார், இவர் வரைகிறதுக்கு எங்கே இடம் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்த பொறுத்து தான் இவர் வந்து அந்த மாடை ஆடை வரைவார். அதனால ஒரு படத்தை வந்து இப்படி வரைஞ்சிருக்காருன்னா அடுத்த படத்தை தலைகளை கூட வரைவார். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் தலைகளைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அவருக்கு அதுதான் கன்வீனண்ட்டாக இருக்கும். இப்போ குழந்தைகள் வரைகிறது போல தான், குழந்தைகள் வந்து இங்கே தரையில் வரைஞ்சிட்டு இருக்காரு, டே தரையில் வரையாதாரா அப்படின்னா உடனே சோரில் போய் வரைவான், டே சோரில் வரையாதாரன்னா வெளியே போய் வரைவான், தரையில் வரைவான். அவர் கண்டினியூவாக ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருப்பார்.
ஆனா இதுக்கு மேல இதை வரைகிறாரு, இதுக்கு பின்னால அவர் வரைகிறாருங்கெல்லாம் வந்து நீங்க சொல்ற ஒழுங்குமுறையில அவர் இல்ல. ஆனா அவர் ஒரு ஒழுங்குமுறையை வச்சிருக்கிறாரு, அவருக்கு என்ன தேவையோ அவரு கரெக்டா என்ன செய்யறாரு அட்டவணை போட்டுட்டு இருக்காரு. இப்ப நம்மள்ட்ட சொல்லுவாங்க, இங்கே வரைய ஏய் அப்படி என்னதான்டா வரைகிற அப்படின்னு சொன்ன உடனே, தாத்தா நான் ரயில்வே ஸ்டேஷன் வரைகிறேன் தாத்தா அப்படின்னா, நான் கூட்டு போனீங்களா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதைத்தான் வரைகிறேன் அப்படின்னா, ஏய் இது என்னடா ரயில் ஆடாது, இல்ல இது வந்து அடி வைப்பு தாத்தா அப்படின்னா, அப்புறம் ரயில் எங்கடா இருக்குது இங்க வாங்க அப்படின்னு இன்னொன்று காட்டுவான், ஏய் இது என்னடான்னா அந்த சம்சாவுத்தாங்கல்ல அந்த ஆளும்பான் அது இன்னொரு சோகத்துல இருக்கும், ஏய் ட்ரெயின் எங்கடான்னு கேட்டா வாங்கன்னு சொல்லி வெளியே கொடுத்து கக்கத்துல கொண்டே காட்டுவான் ட்ரெயின் இங்க இருக்கு அப்படின்மா. இப்ப அவருடைய கேன்வாஸ் வந்து அவ்வளவு ஓப்பனா இருக்கு. இப்ப சின்ன பசங்க வீடு வரையும் போது வீடை வரைஞ்சிருவான், வரைஞ்சிட்டு அந்த வீட்டுக்கு மேலேயே ஃபேனு டிவி எல்லாத்தையும் வரையுவான்ல, அது போல அவனுக்கு வந்து வீட்டுக்குள்ள இவ்வளவும் இருக்குது ஆனா அது சோறு மேல இருக்குதாங்கிறது மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம், ஏ சோறு மேல இடா இருக்கு அப்படின்னு அவரை பொறுத்தவரை அவர் விஷயத்த என்ன செஞ்சாரு கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த குழந்தைகளுடைய மனோபாவமும் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கலோட அந்த பழங்கால குடிமக்களுடைய அந்த மக்களுடைய வெளிப்பாடும் ரொம்ப சிமிலரா இருக்குது. அவங்க சொல்ற விதத்துல எந்த கலங்கமும் இல்லாம அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும் போதுதான் இதை நம்ம வேறுபடுத்துறோம், அவங்களுக்கு வந்து இந்த ஒழுங்குமுறை தான். ஆனா இந்த வரலாற்று காலம்னு சொல்ற இடத்துல அது ஏற்கனவே அது ஒரு அரண்மனையாகவோ இல்லைன்னா ஒரு கோயிலாகவோ இல்லைன்னா பெரிய மாளிகையாகவோ யாரோ ஒருத்த கட்டி கொடுத்த சுவரா அது இருக்குது. அந்த சுவத்துல வரையும் போது என்ன செய்யறாரு அப்படின்னா, யாரு அதுல பிரதானமானவரோ அவரை சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அதை மையப்பகுதியில வச்சிருவான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து முதல்ல சொன்னது இந்த இதுதான், இந்த படம் தான். அந்த பாறைகளுக்கு இடையில போய் ஒருத்தர் படுத்துக்கிட்டு ஓவியம் பண்றாரு பாருங்க, அவர் தான் வந்து இப்போ அதை படுத்துட்டு வரையும் போது இந்த மானுங்க தலையில வரைகிறோமா இப்படி வரைகிறோமாலாம் கிடையாது, அவருக்கு எது கண்ணுன்னுட்டா அப்படி வரைஞ்சிட்டு போயிடுவாரு. இதுதான் வரலாற்றுக்கு முந்தைய கால ஓவியம். இந்த ரெண்டாவது இந்த இருக்கார் பாருங்க, இவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு சுவர் அது, அது அரண்மனை சுவராக இருக்கலாம் இல்லை கோயில் சுவராக இருக்கலாம். அப்போ யாரு வரைய சொன்னாங்களோ இல்லைன்னா எது அங்கே பிரதானமாக வரணுமோ அதை வந்து மையப்பகுதியில் வச்சிருவாங்க. அந்த கேன்வாஸுடைய மையப்பகுதியில் சாமி இருப்பார்னா சாமி இருப்பார், இல்லை ராஜா இருப்பார்னா ராஜா இருப்பார், இல்லைன்னா ஒரு சம்பவமாக இருக்குதுன்னா அந்த சம்பவத்தில் யார் பெரிய ஆள் சின்ன ஆளுங்கிறத முடிவு பண்ணி வரைவாங்க. ஆனால் இந்த பாறை ஓவியங்களில் வந்து வேட்டைக்கு போகிற இடத்துல வந்து இவர் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது, ஒரு மான் போவும் அதை பலர் வந்து வேட்டையாடுவாங்க அப்படித்தான். அங்கே வந்து பாறை ஓவியங்களில் வந்து இவர் பெரியவர் இவர் சின்னவர் வேட்டையாடுறதுல அப்படிலாம் வந்து தனியாக கிடையாது, இல்லை இது வரைக்கும் இல்லை. ஆனா முக்கியமானவர் அப்படிங்கிற இடத்துலயும் இனக்குழுங்கிற இடத்துலயும் தனி அடையாளங்கள் இருக்குது, அது வேற அந்த இது வேற. இப்ப வேட்டையாடுகிற ஒரு இடத்துல வந்து எல்லாரும் ஒண்ணுதான், அங்க தலைவன் தலைவன் குட்டி தலைவன் பெரிய தலைவன்லாம் அங்க அவங்க அப்படி டிராவிங் ஒண்ணும் பண்ணலாம் அப்படி இல்லை நமக்கு தெரிஞ்சு வரல. அதனால நம்ம ரெண்டு விஷயமா வச்சுக்கலாம், இவங்களுக்கு வந்து கடவுள் இல்லைன்னா தலைவர் அப்படிங்கிற ஒரு தனிப்பண்பை என்ன செய்யறது தனி மனிதனுடைய அதிகாரத்தை வந்து இவங்க அதிகமா பதிவு பண்ணலை. அப்படி பதிவு பண்ணப்பட்டதுங்கிறது வந்து நம்ம அதை பின்னால் அது என்ன ஏன் பதிவு பண்ணியிருக்காங்க அது எந்த சூழல் நடந்திருக்குங்கிறத வந்து நம்ம பின்னால் பார்ப்போம். இங்கே வந்து வரலாற்று காலம் முழுசுமே என்னென்னா ஒன்று சாமி இல்லைனா ராஜா இல்லைன்னா யாருக்கு காசு கொடுத்தாங்களோ அவங்க வந்து சென்ட்ரல் அட்ராக்ஷனில் வந்து உட்காந்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம பாறை ஓவியங்கள் அப்படின்ட்டு போயிடுவோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 சைட்டு 56 சைட்டுனாங்க திரும்ப 60 சைட்டுங்கிறாங்க எனிவே கிட்டத்தட்ட ஒரு 60 இடங்கள் வந்து இவங்க ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பாளர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர் மக்கள் தான். இப்போ நாங்களே கரிக்கூரில் போயிட்டு ஒரு சைட் கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவோம், ஆனால் அங்கே அந்த 20 பையன் தான் எங்களை கூட்டு கொண்டே காமிச்சான். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்கள் தான் கண்டுபிடிச்சது மாதிரி சொல்லுவோம், அது ஏற்கனவே அவங்க லைஃப் என்வரன்மெண்ட்ல இருக்குது, எங்களுக்கு அடையாளம் கட்டுறவங்களே அவங்கள தான். சரி, எனிவே அதை பப்ளிக்ல ஒரு இஷ்யூவை கொண்டு வந்ததுங்கிற இடத்துல வேணா இந்த கண்டுபிடிப்பாளர்கள் வந்து பேர் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம அந்த வகையில் தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கேன்வாஸ் பெரிய கேன்வாஸ்னால் நிறைய ஓவியங்கள் இருக்கிற இடம் அப்படிங்கிறதுல நான் பரவலாக நான் பார்த்துருக்குறேன். பரவலாக பார்த்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்குது. அப்புறம் இது வந்து பல இடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக போயிட முடியாது அப்படியான இடத்துலையும் வரைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த உதயத்தூர்னு நினைக்கிறேன் நான், இந்த புறாப்பாறைன்னு சொல்லுவாங்க அந்த பாறைகள் போனே அது ரொம்ப சிக்கலான இடம். அதே மாதிரி இந்த சுண்டசிங்கம்னு ஒரு இடம் இருக்குது, சோழக்கூரைன்னு ஒரு இடம் இருக்குது. பர்டிகுலராக சோழக்கூரைங்கிறது வந்து கோத்தகிரி ஏரியாவில் இருக்குது. நீங்கள் அந்த பாறைக்கு போகிறதுக்கே நீங்கள் ரொம்ப நெருக்கடியான ஒரு ஒத்தடி பாதையில் அந்த பாறையை கடந்து போயிட்டு அந்த போகணும்,
அப்படி இருக்குது. நிறைய இடங்களில் வந்து ரொம்ப க்ரௌண்ட் பிளேஸில் இருக்குது, ரொம்ப தரமட்டத்திலேயே வந்து நிறைய ஓவியங்கள் இருக்குது. பொதுவாக ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற இடத்துலையும் இருக்குது, ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல இருக்குது, புதைகுழிகளில் கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம்லாம் சொல்லுவாங்க. அதாவது அது ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஷெல்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து அவங்களுடைய புதைகுழிகள்னு சொல்லலாம். பழக பழகையாக எடுத்து அடுக்கியிருப்பாங்க, அந்த பழகைகளில் கூட ஓவியங்கள் இருக்குதுன்னு சொல்லி நிறைய தகவல் கிடச்சிருக்கு நமக்கு. நமக்கு இங்கே அந்த மாதிரியான இடங்களில் பொதுவாக உலக அளவில் இருக்கிற பாறை ஓவியங்களை பற்றி பேசுகிறதுனாலும் சரிதான், தமிழ்நாட்டில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் பாறை ஓவியங்கள் இருக்கிற சிறப்பு அம்சங்கள்னு பேசுகிறதுக்குனாலும் சரிதான், நமக்கு குறிப்பாக இந்த திருவண்ணாமலை விழுப்புரம் பகுதியில் கிடைக்கிற எவிடன்ஸ் தான் வந்து அதிகபட்சமாக இருக்குது. ஆனால் கரிக்கூர் வந்து பெரிய கேன்வாஸ் தான், ஆனால் அதை விட ஆலம்பாடியின் சத்த வரையும் ரொம்ப அற்புதமான கேன்வாஸ், ரொம்ப நுட்பமான நிறைய வேலைகள் அங்கே நடந்திருக்குது. அந்த வகையில் வந்து ஏற்கனவே நம்முடைய பிரேம் சொன்னது மாதிரி என்னுடைய முதல் அரசு உத்தியோகம்னா வந்து தொல்லியல் துறை தான். அந்த தொல்லியல் துறையில் வந்து என்னை வந்து முதல்ல வந்து இந்த பேர் எழுதுகிற போர்டு இருக்குல்ல, போர்டு எழுதுறது தான் எங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. அப்புறம் என்னுடைய டிராயிங் கெப்பாசிட்டியை தெரிஞ்ச பிறகு தான் அவர் நான் மிஸ் நாகசாமி அப்போ டைரக்டராக இருந்தார். அவர் என்ன பண்ணார், இல்லை இல்லை இவர் பேர் எழுதுகிற ஆள் கிடையாது, இவர் வரலாற்று ஓவியங்களை வரையட்டும்னு சொல்லி எனக்கு அந்த போர்ஷனை எனக்கு கொடுத்தாரு, நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஓவியக் கல்லூரிக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு என்னை நாகசாமி கூப்பிட்டு என்ன செஞ்சார்னா வந்து, அதுக்கு முதல்ல நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது சித்தன்னவாசல் ஓவியங்களை நான் வந்து அவங்களுக்கு நேரடியாகவே போய் அங்கேயே உட்காந்து ஒரு 1.5 மாதம் உட்காந்து ஒரு குறிப்பிட்ட 2-3 போர்ஷனை வந்து காப்பி பண்ணி கொடுத்தேன். சித்தன்னவாசல் ஓவியங்களை வந்து வரைஞ்சி கொடுத்தேன், காப்பி பண்ணி கொடுத்தேன். அப்போ வந்து அவ்வளோவா கலர் பிரிண்டெல்லாம் அவ்வளோவா வராத, சரியாக வராத ஒரு பீரியட் அது. அதனால் வந்து கேன்வாஸில் நான் பண்ணி கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து என்னை கூப்பிட்டு ஆலம்பாடி நீங்கள் போங்க, ஆலம்பாடியில் இருக்கிற பாறை ஓவியங்களை பார்த்துட்டு அதில் வந்து அந்த உள் உறுப்பு, அந்த விலங்கு மாட்டுடைய உள் உறுப்பை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க, நீங்கள் அதையும் மற்ற உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு அதில் முக்கியமாகப்படுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து காப்பி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னை அனுப்புனார். நாகசாமி தான் ஃபஸ்ட்டு என்னை இந்த பார்வையோடு காட்டுறாரு, அனுப்புறாரு. நான் தான் அதை தேடி போகிறேன், போயிட்டு பார்த்தா அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது, ஒரு அற்புதமான பிளேஸாக இருந்தது. அது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் எனக்கு வந்து அதுக்கு பிறகு எத்தனையோ இடங்களை பார்த்துருக்குறேன். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற பாறை ஓவியங்களை பற்றிய புத்தகங்கள் படிக்கிறேன், பார்க்குறேன். ஆனாலும் அந்த ஆலம்பாடியில் பார்த்த இமேஜஸ், அதாவது அங்கேருந்த உருவங்கள் வந்து அது ரொம்ப பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு, நம்ம அந்த ராக் பெயிண்டிங்ஸை பற்றி பேசுறதுக்கு சரி, இந்த ஓவியங்கள்லேருந்து அது எப்படி வேற ஒரு உருப்படியாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு உலோகம் இருக்குன்னா அந்த உலோகத்தை வச்சுக்கிட்டு நம்ம பாத்திரம் மட்டும் பண்ணுறது இல்லை, சாமி சிலையும் அந்த உலோகத்தில் தான் பண்ணுறோம். இப்போ சாமி சிலை செய்கிறதுக்கு தான் அந்த உலோகம் கண்டுபிடிச்சாலும் சொல்ல முடியாது, அந்த சிலை கத்தி செய்கிறது கூட கண்டுபிடிச்சிருக்கலாம், அது அது எதாவது இருக்கலாம். இப்போ அதே மாதிரி என்ன செய்யும்னா, ஒரு மீடியம், அதாவது ஒரு உலோகம் இன்னொரு உலோகத்து நம்ம பல்வேறு பொருளாக மாறுறது போலயே, இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இயற்கையில் பார்த்த காட்சி ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம அதை பதிவு பண்ணுற தன்மை ஒன்று. இந்த பதிவு பண்ற தன்மை என்ன செய்யும்னா, இன்னொரு பானை செய்யறதுக்கான ஒரு தூண்டலா கூட அமைஞ்சிடும். இதை மாதிரி ஒரு கதவு செய்யலாமே, இல்லைன்னா ஒரு பானை செய்யலாமே, ஒரு டேபிள் செய்யலாமேன்னு என்ன செய்யணும், ஒரு வடிவம் நம்ம வரையும் போது இன்னொரு செயல்பாட்டு, ஏன்னா இன்னொரு வகையான உற்பத்திக்கு அது தூண்டலா அமையும். நம்ம அதை பின்னால பார்ப்போம்.